வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கு வீற்றிருந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் கெட்டிக்காரத்தனம், தோத்து போகிறது, குணாதிசயம், அந்த அவங்களுடைய சொந்த நடை உடை பாவனைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நேயர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுக்குண்டான பதிலாக இப்படி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இப்போ இதில் ராசிகள்னு எடுத்துக்கிட்டாலே 12 ராசிகளில் முதல்ல வரக்கூடியது மேஷராசி. இதை காலபுருஷனின் முதல் ராசின்னு சொல்லுவோம். மேஷம் என்பது தான் எல்லாவற்றிலுமே முதலிடம். இந்த எல்லாவற்றிலுமே முதலிடம் அப்படின்னு சொல்லுகிற போதே உங்களுக்கு ஒன்று தோணும், இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லலாம். அது எப்படி சார் ஆள பிறந்தவங்க? என்ன பட்டிக்காட்டில் ஒரு 2 பேர் உட்காண்ட்ருப்பானே, எங்கள் கிராமத்தில் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல 10 பேரோட ஒரு 2 பேர் உட்காந்துருப்பானே, அவன் என்னத்த ஆள்றான் சார்? பாண்டி பஜாருக்கு போனால் கூட 2 பேர் இருப்பானா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா, அவர்கள் எந்த நிலைகளில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த 10 பேருக்குள்ள இவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால் நான் சொல்கிறத நீ சொல்லி நான் கேட்க தேவையில்லை இப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல அவர் மேஷராசிக்காரன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மேஷராசி என்பதே ஆளுமை உடையது. அது உடனே ஆளுமைன்னு சொன்னால் எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், சிஎம் ஆகணும், அது இல்லைங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்கு 4 பேரில் கடைசி பையன் மேஷத்தில் பிறந்திருந்தால் அந்த 3 பேர் சொல்கிறது இந்த பையன் கேட்க மாட்டான். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தம்பி சொல்கிறான்ல என்ன பண்ணி தொலைகிறது, கேட்டு தொலைக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முடிவுகள் மாற்றப்படுகிற செய்திகள் எல்லாம் உண்டு. அப்போ இந்த மேஷராசியின் தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளுமை. காரணம், அது செவ்வாய் பகவானுடைய வீடு. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆளுமை உடையவர்கள் 3 பேர். அதில் ஒன்று வந்து மேஷம், செவ்வாய், இன்னொன்று சிம்மம், சூரியன், இன்னொன்று வந்து தனுசு, குரு பகவான். இந்த 3 கிரகங்களுக்கு பேர் தான் ராஜகிரகங்கள்னே பேர். அப்போ இப்படிப்பட்ட மேஷராசிக்காரங்க இந்த உலகத்தில் நல்லா வரணும், சாதிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், இந்த 3 வீடுகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இப்போ மேஷத்தில் யாராவது ஒரு கிரகம் இருக்கணும், சிம்மத்தில் இருக்கணும், தனுசுலேயே இருக்கணும், இந்த 3ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அந்த மனிதன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு துறையில் அவர்கள் பாட்டனார் பெற்றோர்கள் வாழ்ந்ததை விட வளமான வாழ்க்கையில் ஒளியாக ஜெயிக்க பிறந்தவர் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் இந்த 3 வீடுகளில் கெட்ட கிரகம் இருந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? ஒருவேளை மேஷராசியில் போய் ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கிறாரு, ராகு இருந்துட்டாருன்னு வச்சுக்குவோம், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு என்று சொல்லக்கூடியது கெட்ட கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் அவர் ஏதோ ஒரு வழியில் 10 பேரை கேளு தள்ளிட்டு மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு வந்துடுவார். கெட்ட கிரகங்கள் என்றாலே அது ஆளுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு வெளியில் ஒருத்த வந்து ஆளுமையோடு இருக்கணும், அவன் தான் ஆம்பளை அல்லது பெண்ணாக இருந்தாலும் இந்த காலத்தில் அது பொருந்தும். இதே அந்த இடத்துல ஒரு சுபமான ஒரு கிரகம், ஒரு சுக்கரன் இருந்தார், ஒரு புதன் இருந்தார்னு கேட்டால் அன்பு வழிகளில் செய்யக்கூடியவராக இருப்பாங்க, எப்படியோ அந்த இடத்துல அந்த கூட்டத்தை ஜெயிப்பாங்க. உதாரணத்துக்கு, 1000 பேரை ஒரு மண்டபத்தில் கூட்டு வச்சுக்கிட்டு போதனை பண்ணுறாரு ஒரு வாத்தியார் அல்லது ஒரு ஏதோ ஒருத்தர். இப்போ எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, இந்து மதத்தில் எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க. 1000 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அமைதியான வழியில் ஒரு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குற போது அந்த 1000 பேரும் தலையாட்டுறானே, அது அன்பு மார்க்கம் தானே. அந்த அடிப்படையில் அந்த இடத்துல மேஷராசி ஜெயிக்குதா இல்லையா? அந்த அடிப்படையில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மேஷத்தில், சிம்மத்தில், தனுசுவில் கிரகம் இருந்துட்டா அவங்க ஜெயிப்பது கட்டாயமாக ஜெயிக்கும். சரி, இதுக்கு என்ன சார் ஏதாவது செய்யலாமான்னு கேட்டால், இவங்க எங்கே போனாலும் அடிக்கடி கடலில் குளிச்சிடணும், உப்பு தண்ணியில் ஸ்நானம் பண்ணணும். சார் கடலுக்கே நான் போக முடியாது சார், ஊட்டியில் இருக்கிறேன் சார், நான் எங்கே சார் கடலுக்கு போகிறது, நான் டெல்லியில் இருக்கேன் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று வேண்டாம், கொஞ்சம் உப்பு அள்ளி தண்ணியில் போட்டுட்டு வாரத்துக்கு 1 நாள் குளிச்சிருங்க, வீட்லேயே பக்கெட்டை வச்சு குளிச்சிருங்க, கல் பொருந்து வாங்கி தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டுட்டு அதை எடுத்து தண்ணியில் குளிச்சிருங்க, அப்புறம் மறுநாள் நல்ல தண்ணியில் குளிச்சுக்கோங்க. இப்படி கடல் தண்ணியில் குளிக்கிறது, கடல்லிருந்து வரக்கூடிய உப்பு தண்ணியில் குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஊருக்கு இந்த பக்கம் சவுத் சைடுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய டூரிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணியை பாட்டிலில் பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன காரணம்? பாட்டிலில் பிடிச்சி போய் எல்லார் தலையிலையும் வீட்டில் தொளிச்சு விட்டு குளிச்சுக்குவாங்க. இதுபோல் அந்த மேஷராசிக்காரங்களுக்கு கடல் தண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னும் ஒன்றும் மறக்காமல் செய்யணும், அவங்க நல்லா வரணுன்னா சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க இருக்காங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஒன்றாம் கிளாஸ் சொல்லி கொடுத்த வாத்தியார்னால மறக்கவே முடியல, என்னமோ அவர் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுண்டா, அவர் உயிரோடு இருந்தாருன்னு நீங்கள் போகிறபோது அவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு வேட்டி துண்டு எடுத்து வச்சு பழங்களை வாங்கி கொடுத்து அவர் கையை தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான சம்பவத்தை ஒரு முறை செஞ்சுக்கிட்டால் உங்கள் தலையெழுத்து மாறும். சார் நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலை, எந்த வாத்தியாரை போய் பார்க்கறது? ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த பக்கத்தில் இந்த பக்கம் ரெண்டு பேருக்கு தானே செய்வாங்க. அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கே போகலை அப்படின்னு சொன்னால், முதல் முதல்ல உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு குரு, அவரை மறக்காதீங்க. இல்லை நீங்கள் இன்றைக்கி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, டிரைவராக வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு முதல் நாள் வந்து ஸ்டேரிங் பிடிச்சி இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தவர் தான் உங்களோட குரு, அவர்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் வாங்கிக்கோங்க. இப்படிப்பட்டதை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தில் நிறைய மாற்றங்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அது இன்னும் சொல்லப்போகும்போது, அந்த சின்ன குழந்தைகள் மேஷராசியில் பிறந்துருவாங்க. இந்த சின்ன குழந்தைகள் மேஷராசியில் பிறந்ததுன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு சகோதரம் சகோதரிகள்லாம் பிறக்கிறதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மேஷராசியில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் காலம் நடந்து கொண்டிருந்தால் அந்த கிரகம் யாரோ, உதாரணத்துக்கு ஒரு புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து மூன்றாறு குடையவர், அவர் போய் மேஷராசியில் உட்காந்துருக்கிறாரு, அப்போ மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் அங்கே பலப்பட்டு போகுது. அப்போ இவரோட திறமைகள் வெளியில் வந்துடும், உழைப்பு வெளியில் வரும், இவரோட வார்த்தைகள் ஜாலங்கள் நடிப்பு அத்தனையும், இவர் வந்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகம் ரசிக்கின்ற தன்மைக்கு அவர் தங்களை நிலை அவர் தன்னை கொண்டாந்து உட்கார வச்சிருவார். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் அதில் உண்டு. அதேபோல் இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனுசு. இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவிற்கு அடையாளம்னு அது ஜாதகத்தில் நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள். அந்த சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வரும். குறிப்பாக இவங்களுக்கு குழந்தைகளில் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கலைங்கிற பிரச்சனை வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் கையுமா அளந்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தா இந்த குழந்தை எப்படித்தான் நான் வளர்த்து கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி முரட்டு பிடிவாத குழந்தையாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தை பெற்ற தம்பதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஊர் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தண்டி இருக்குது, முதலை பண்ணை இருக்குது, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோ கறி வாங்கி கொண்டு உள்ளே போட்டு அதை சாப்பிட வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய பீடைகள் பூரா போகும். அப்படி இல்லையா, ஜூவுக்கு போங்க, ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ உங்கள் கையால் அனுத்தி அதை போட்டுட்டு வாங்க. சதைப்பிண்டத்தை சாப்பிடக்கூடிய ஜீவராசிகளுக்கு நீங்கள் தான் உணவளித்தால் உங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கக்கூடிய கர்மாக்கள் கழியும் என்று சொல்லுகிற நிலைகளில் இதெல்லாம் ஒத்துக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இன்னும் சொல்ல போகிறோம்னா, இந்த புதனுக்கு நான் உதாரணம் சொன்னேன், இந்த புத பகவான் எடுத்துக்கிட்டாலே ஒரு செயலாற்றல் சம்பந்தப்பட்ட கிரகம். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு கைதட்டுறதும் புதன்தான், இப்படி சொடக்கு போடுறதும் புதன்தான், ராகத்தை பாடுறதும் புதன்தான். இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசியில் புதன் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மாண்டமான புத்திசாலிகளாக இருப்பாங்க. இப்படி இந்த மேசராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது குருதட்சணையை பார்த்துக்கணும், கடலில் குளிக்கணும், இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும், அதே மாதிரி உங்களுடைய குணத்தை விடாமல் கடைப்பிடிக்கணும். நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப சிறப்பான ஒரு துறையில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த மேஷத்துக்கு பார்த்த மாதிரி ரிஷபம் ஒன்று இருக்குமா இல்லையா, நம்ம ரெண்டு ராசிகளை ஒரு எபிசோடாக சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. அப்போ இது ரிஷபத்துக்கு போனீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு வாழக்கூடிய ஒரு துறைகளுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இந்த நுனிவரல்லையே வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது புதனாக இருக்கிறதுனால, இந்த புதகிரகம் என்று சொல்லக்கூடியது விரல்களுக்கு சம்பந்தப்பட்ட, மேலதாளம் வாசிக்கிறவனுக்கு விரல் வேணும், வீண வாசிக்கிறவனுக்கு விரல் வேணும். அப்போ ரிஷப ராசி என்று சொல்லக்கூடியதே கலை ராசின்னு சொன்னாங்க, சுக்கரனுடைய ராசி. பளிச்சின் ட்ரெஸ் பண்ணுறவங்க, அலங்காரம் பண்ணிக்கிறவங்க, மேக்கப் பண்ணிக்கிறவங்க, இசை சம்பந்தப்பட்டவங்க, கேமரா பண்ணுறவங்க, இந்த நுனி விரலில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுமே ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, புத பகவானுடைய அம்சம். இரண்டாம் இடம் என்பது கல்வி புதன், ஐந்தாம் இடம் என்பது வருங்காலத்துக்கு தேவையான உயர்கல்வி அல்லது ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் புதன். ஆக இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வாழக்கூடியவங்க, பணம் நிறைய பாக்கெட்டில் இருக்கோ இல்லையோ. நிறைய பேர் பார்த்தா பேங்க் உத்தியோகத்துக்கு போகிறான்ட்டு போவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற வாழ்க்கைக்கு வருவாங்க. புதன் அல்லவா, புதன்னா அடுத்தவங்களை திருத்துறது, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இப்படிப்பட்ட மார்க்கங்களுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஒழுக்கமாக வாழணுங்கிற வாழ்க்கையை சொல்லி கொடுக்குற இடத்துல ஒரு ரிஷபராசிக்காரர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புதனை பொறுத்தளவு இளமையிலேயே சின்ன வயசில் அவங்க ஏதோ ஒரு துறைகளில் உள்ள நுழையிறவங்க இருப்பாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே வேலைக்கு போயிடுறாங்களே,
21 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க, கண்டினியூவா சம்பாரிச்சு நல்லபடியாக சூப்பரா செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப இந்த ரிஷப ராசின்னு சொல்லக்கூடியதுல இன்னொரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்திர ராசி, மண் ராசின்னு சொல்லுவோம். இந்த மண் ராசியா இருக்கிறதுனால இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க எப்போதுமே நிலம் வாங்கினா கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கணும், தப்பா நடத்த வாங்குவீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கொண்டு நிலத்தை வைப்பான், சார் இதுல எலுமிச்சு தோட்டம் வச்சா சூப்பரா வரும், வாங்க புல்லு கூட முளைக்காது, உங்களுக்கு தெரியாம அதை வாங்கிடுவீங்க. இப்படிப்பட்ட நிலத்துல போட்ட பணத்தை ஐயோ இப்படா எடுக்கிறது இப்படிங்கிற தன்மைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மண் சம்பந்தப்பட்டதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன். நீங்க ரொம்ப செருப்பு போடாம இப்ப திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போறோம், செருப்பு இல்லாம ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து வரோம், உங்க தலையெழுத்து மாறும். மண்ணோடு உறவாடுவதிலும் மண்ணை சரியா தேர்ந்தெடுப்பதிலும் உங்களோட தலையெழுத்து மாறும். இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த உடம்புக்கு தேவையான டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு உடம்புல வந்து சத்து குறைஞ்சிருக்கு, இந்த டானிக் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி சாப்பிட்றவங்க, எங்கேயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சின்ன வயசோ இல்லையோ, வயதானவங்களாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த சத்து மாத்திரை டானிக் வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதில் கொஞ்சம் ரொம்ப, அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க லைஃப்பில் தலைகள் மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் இளம் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நடமாடிச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு ரிஷபராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைங்க வந்து போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவங்களுக்கு தான் நாங்கள் பரிகாரம் சொல்லுகிற போது, இந்த கிருஷ்ணர் பொம்மை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, பெட்ரூமில் சின்ன பொம்மைகள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பொம்மைகளில் அலங்காரமாக எல்லா ரூம்லேயும் வைங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமாகவும் உங்களுக்கு பலிதமாகும். இந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு 9 பாவாதிபதி சனி பகவான் இல்லையா, அப்போ இந்த 9 இடத்ததிபதி சனியாக இருக்கிறதுனால ரொம்ப நியாயமாக கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களை பொறுத்தளவு அழுக்கு துணியை யூஸ் பண்ணக்கூடாது, அன்றாடம் துவச்சி துணிகளை நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் குளிக்க போகிற போது டவல் யூஸ் பண்ணால் கூட அதை தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் உடம்பை தொடங்கி உங்கள் தரித்திரம் கண்டிப்பாக போகும். ஓடுற தண்ணியில் குளிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர் அப்படின்னு சொல்லுகிற போது உங்களுக்கு ஒன்று தெரியும், அவங்க எப்படி வருவாங்க தெரியுமா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன், நீட் அண்டு கிளீனாக இருந்தாலே உங்களுடைய தரித்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும், நீங்கள் சொல்கிற பேச்சை உலகம் நம்ப ஆரம்பிக்கும். இப்போ அரசியல்வாதிகளை பாருங்களேன், வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்களோ, வெளியில் வரும்போது பார்த்தா ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்களா இல்லையா, அவங்க சொல்கிறத உலகம் கேட்குதே. நேற்றுக்கு ஒரு கட்சி மீட்டிங் போட்டாங்க, அவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருந்தது, அதில் போய் ஒருத்தர் கேட்டார். இன்றைக்கி ஒரு கட்சி மீட்டிங் போடுறாங்க, ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, அப்போ எதை நம்புறதுன்னு தெரியலையே. இந்த சொல்லாற்றல் நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல ரிஷபராசிக்காரங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்து வீடு கட்டி குடியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, கிழக்க பார்த்து வீடு கட்டி குடியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த தெற்கு பார்த்து குடியிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய ஆலமரம், அரச மரம், பழைய மரங்கள், பழைய கட்டடம், கவர்மெண்ட் ஆஃபீஸு, பார்க்கு, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட் ஆகும். அப்போ ஒரு ராசியில் பிறக்கிறது என்பது தப்பு இல்லை. உதாரணத்துக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 5-9 சொல்லக்கூடிய கன்னியிலையும் மகரத்திலையும் ரிஷபத்திலையும் கிரகங்கள் இருந்துட்டால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10 இடத்துல கும்பத்தில் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு தொழிலதிபராக மாறிடுவாங்க. அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது வேலை செய்யும். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் நம்ம பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சூட்சமம், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு மரபு, ஒரு விதமான அனுகூலங்களை பெற்றுக்கொள்கிற தாத்பரியங்கள் அங்கே நிறைய வருகிறத பார்க்கலாம். அதே மாதிரி மகரத்திற்கு உண்டானது என்னன்னு கேட்டிங்கன்னா, தானம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பொட்டு வாங்கி கொடுக்கலாம், பூ வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்டதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட தரித்திரங்கள் கம்ப்ளீட்டாக விலகும். அதேபோல் மகரம் என்று சொல்லக்கூடியது பிரிதல் அப்படிங்கிறது உண்டு. அப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாக்குறது, ஒன்று குறைக்கிறது. வீட்டில் கோலம் போடுங்க, டெய்லி கோலம் போட்டிங்கன்னா உருவாக்குறீங்க, அது கண்டிப்பாக மறுநாள் காலையில் இருக்காது, அது திரும்ப போடணும். இப்படிப்பட்டதை ரெகுலராக பண்ணுகிற போது உங்களோட தரித்திரங்கள் பெண்களுக்கு போகும். ஆண்கள் வந்து கார் வாங்கினீங்க தினசரி தொடங்க, தொடஞ்சவங்க தரித்திரம் போகும். ஏனென்றால் நீங்கள் தொடக்கிறீங்க, மறுநாளும் அது அழுக்காத்தான் இருக்கும், தொடச்சி தான் ஆகணும். இப்படிங்கிறதெல்லாம் பண்ணுகிற போது உங்களுடைய குறைகள் குற்றங்கள் களையப்படும். இதெல்லாம் கூட இந்த ராசிகளில் வரக்கூடிய தன்மைகளில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நேர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டானதையும் பற்றி நாம் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.